ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் நித்யா. நான் வந்து ஹோம் டவுன் போனதுமே முதல்ல பண்ண ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முந்திரி தோப்புக்கு போகலேன். சரி, முந்திரி தோப்புக்கு போயிட்டோம், அப்படியே நம்ம வீடியோஸும் எடுத்துக்கலாம். முந்திரி பழம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அங்கே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சீசனில் மட்டும்தான் நம்மளால் முந்திரி பழத்தை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ஒரு 3 மாதத்துக்கு நல்லா இருக்கும், அதுக்கப்புறமா கிடைக்காது நம்மளுக்கு. ஸோ அதனால் முந்திரி பழம் சாப்பிட்றதுக்காகவே தோப்புக்கு போவோம். அங்கே போனால் சண்டே ஆச்சா? ஸோ சண்டே அதுவுமா முந்திரி தோப்பில் ஆளுங்க எல்லாம் வேலைக்கு வந்துடுவாங்க. அன்னைக்கு சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முந்திரி கொட்டை பொறுக்கிறதுக்காக வருவாங்க எல்லாருமே. தோப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வயசானவங்களாக இருப்பாங்க பார்த்தீங்களா. இவங்கள மாதிரி யாருமே வேலை செய்ய முடியாது. பார்க்க தாங்க வயசு அதிகம், நல்லா குனிஞ்சு நிமிந்து ஃபுல்லாக இந்த தோப்பு ஃபுல்லாக முடிகிற வரைக்குமே காலையில் வருவாங்க, அந்தி சாயிற வரைக்கும் வேலை செஞ்சுட்டு போவாங்க. எல்லாருமே நம்ம சொந்த பந்த சொந்தக்காரங்க தான் அங்கே வேலை செய்கிறவங்க, யாரும் வெளியாளுங்களாம் கிடையாது. அப்படியே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு வேலை செய்கிற ஒரு அலுப்பே தெரியாமல் வேலை செய்வாங்க. நான் போன எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்குறதுக்கே. அப்படியே ஜாலியாக சண்டே ஃபுல்லாக அங்கேயே என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா இப்போது வந்து முந்திரி பழம் வந்து ஒரு 3 டைப்பாக இருக்குங்க. எல்லோ கலரில் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறமா ரெட் கலரில் இருக்கும், அதுக்கப்புறமா பிங்க் கலரில் இருக்கும். இந்த எல்லோ கலரில் இருக்கிற பழம் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிடவே. ஒரு முந்திரி பழத்தை நீங்கள் வந்து நம்ம கொல்லிக்கு போயிட்டுன்னா தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப தாகமாக இருந்துச்சுன்னா அப்போ ஒரு முந்திரி பழத்தை நீங்கள் எடுத்து சாப்பிட்டாலே போதும், ஒரு பழத்தில் வந்து அவ்வளோ தண்ணி வருங்க. நான் உங்களுக்கு பிழிஞ்சு காட்டுறேன் இந்த வீடியோலே பாருங்கள். அப்போ நம்ம தண்ணி தாகம் எடுக்கும்போது ஒரு 2 பழத்தை எடுத்து அப்படியே பிழிஞ்சு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி தாகம் எல்லாம் போயிடும். இங்கே பார்த்தீங்களா நல்ல வெயில் டைம் தான், ஆனால் நம்ம வந்து கொல்லிக்குள்ளே இருக்கும்போது அந்த வெயிலே தெரியல. சுற்றி அந்த மரம் வந்து நம்மளுக்கு அப்படியே கொடை மாதிரி விரிச்சுக்கிட்டு அம்பர்லா மாதிரி அப்படியே இருந்துச்சா, அதனால் உள்ளே போனதுமே கொஞ்சம் கூட வெயில் தெரியவே இல்லை. இந்த ரெட் கலர் பழம் இருக்குது பாருங்கள், இந்த பழம் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டோம், எல்லோ கலர் பழம் வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிடுவோம். ஒரு பழமொழியே இருக்குது பார்த்தீங்களா, முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கொட்டை தான் வருங்க, அதுக்கப்புறமா வந்து பழம் வரும். இங்கே பாருங்களேன் எவ்வளோ தண்ணி வருது பாருங்களேன். கொல்லியில் ஃபுல்லாகவே வேலை செய்கிறவங்க தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க, ஆனாலும் அவங்களுக்கு தாகமாக இருக்கும் பொழுது இந்த பழத்தை தான் 2 எடுத்து வாயில் பிழிஞ்சி அப்படியே குடிச்சிடுவாங்க. நல்லா சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் சாயந்தரமாக நைட் டைம்லாம் சாப்பிடக்கூடாது, தொண்டை வந்து கொஞ்சம் கரகரன்னு ஆகிடும், த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். இதை வந்து நல்ல வெயில் டைமில் மார்னிங் டைமில் அப்போ மட்டும்தான் சாப்பிடணும் முந்திரி பழத்தை. நான் உங்களுக்கு கீழே இருந்து அப்படியே அந்த முந்திரி மரத்தை அப்படியே ஸ்லோவாக வீடியோ எடுத்து காட்டுற மாதிரிங்க. நல்ல வெயில் டைம் நான் போகும்போது அப்படியே எல்லா முந்திரியும் பொறுக்கிட்டு எல்லோரும் என்ன பண்ணாங்க, நல்லா எல்லாத்தையும் ஒரு பிளேஸில் கொட்டிட்டு கும்பலாக எல்லோரும் உட்காந்து முந்திரி பழம் திருகுனாங்க. முந்திரி பழம் திருக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா நீங்கள் அந்த பழத்துலேருந்து இப்படி பிச்சைங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முந்திரி வரவே வராது, அதை வந்து திருவி எடுத்தால் தான் வருமே. அது மாதிரி ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையும் பொறுக்க கொல்லியில் ஃபுல்லாக பொறுக்கின முந்திரி பழம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல கொட்டிடுவாங்க. கொட்டிட்டு அதை ஃபுல்லாத்தையும் திருகி எடுப்பாங்க. இந்த பழம் வந்து இப்போது இவ்வளோ பழத்தையும் சாப்பிட முடியாது இல்லைங்களா, ஸோ யாருக்குன்னா தேவைன்னா கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இதை வந்து ஜூஸ் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இந்த பழம் வந்து இந்த கொல்லியில் அந்த இந்த மண்ணுக்கே வந்து உரமாக போட்டுருவாங்க, அதை அப்படியே போட்டுட்டால் அதுவே வந்து உரமாக மாறிடும் அந்த மரத்துக்கு, அதனால் ஃபுல்லாகவே அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க. இந்த முந்திரி கொட்டை வந்து இப்போது நம்ம எடுத்த இல்லைங்களா, இதெல்லாம் வந்து அப்படியே நம்ம வந்து மிஷினில் கொடுத்து உடச்சி எடுத்தால் முந்திரியாக வந்து வெளியில் வந்துடும். இதிலே வந்து சின்ன சின்னதாக பச்சை முந்திரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எப்படின்னா பிஞ்சாக இருக்குது இல்லைங்களா, அது இன்னும் முழுசாக வந்து முத்தலை, அந்த பிஞ்சில் இருக்கும் போது தோருக்கு பார்த்தீங்களா. இந்த பச்சை முந்திரி என்ன பண்ணுவாங்க, அப்படியே அந்த பழம் வரதுக்கு முன்னாடியே முந்திரி எவ்வளோ பெருசாக வந்துருச்சு பார்த்தீங்களா, இதுதான் வந்து முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு வந்துட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஸோ அதோடைய பூவும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நல்லா கருகின மாரி கருப்பு கலராக இருக்கிற இதுதான் முந்திரி பூவு. அதை அப்படியே கிள்ளி என்ன பண்ணணும்னா அதை அப்படியே கட் பண்ணி, இல்லைனா இப்போது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து சூப்பராக பண்ணுவாங்க, குச்சாலே அதை வந்து நோண்டி எடுத்துடுவாங்க, அதில் உள்ளே இருக்கிற அந்த முந்திரி பயிரை மட்டும் வெளியில் எடுப்பாங்க. ஸோ அதை அப்படியே எடுத்தோன்னா பச்சை முந்திரி, அந்த பச்சை முந்திரி எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை வாஷ் பண்ணிவிட்டு அந்த பால்லாம் போயிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வெறுவாயில் சாப்பிட்றலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களா, குழம்புலாம் இந்த கறி குழம்பு இதெல்லாம் வைக்கும் பொழுது அந்த குழம்புல வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றும் இல்லைங்களா, ஸோ அதுக்கு பதிலாக முந்திரி அரைச்சி ஊற்றி குழம்பு வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா சாம்பார் செய்வோம், சாம்பாரில் இந்த முந்திரி பருப்பை அப்படியே போட்டு பண்ணுவோம். அதுக்கப்புறமா இது முந்திரி பருப்போடு சேர்த்து முட்டை உடச்சி ஊற்றி இந்த பருப்பு போட்டு நல்லா கிண்டி எடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து முந்திரி பயிரை வேக வச்சு தனியாக எடுத்துடணும்,
அதுக்கப்புறமா அதை முட்டையோடு ஆட் பண்ணி செய்வாங்க. இந்த மாதிரி நிறைய டைப்பிங்கை செய்வாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கும் செஞ்சு கொடுத்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து சாம்பார்லாம் போட்டு சாப்பிட்டேன், முந்திரி பயிர். அதுக்கப் ஏன்னா வந்து இந்த சீசன் மட்டும்தான் அந்த பச்சை முந்திரி கிடைக்கும், அதனால் அதையும் கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து மரம் உழுக்கும் போது, பழம் கொட்டும் போது அது கூட இருக்கிற அந்த பிஞ்சும் ஒரு சிலது கொட்டும். ஸோ அதனால் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் அதை அப்படியே எடுத்து பச்சை முந்திரியாக கட் பண்ணி சாப்பிட்ருவாங்க. முந்திரி பழம் பொறுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபுல் டைம் ஃபுல்லாகவே வந்து கீழே குனிஞ்சு தான் பொறுக்கிற மாதிரி இருக்கும், நிறைய இடுப்பு வலி அதிகமாக வரும் முந்திரி பழம் பொறுக்கும்.